வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சற்று முன் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார், ஸ்டாலினின் அதிரடி நடவடிக்கையால் விரண்டு போன எடப்பாடி. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 268 வாக்கு எண்ணும் மையங்களில் நாளைய தினம் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பெரும்பாலான இடங்களில் அமைதியான முறையிலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் மட்டுமே சிறு சிறு பூசல்கள் நடந்தது. இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் பெற்ற அறிக்கையில் 7 வாக்குச்சாவடிகளில் மட்டும் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை சென்னை ராயபுரத்தில் 49வது வார்டில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் திமுகவினர் சிலர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். அப்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்கு வந்தார். அந்த சமயத்தில் கள்ள ஓட்டு போட்டுவிட்டு தப்ப முயன்றதாக கூறி பொதுமக்கள் அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த ஜெயக்குமார் கள்ள ஓட்டு போட முயன்றவரை சிறிதளவு கூட விசாரிக்காமல் தரத்தரவென சாலைக்கு இழுத்து சென்று சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. பொது இடத்தில் வைத்து ஒருவரை சரமாரியாக தாக்கியது சட்டப்படி குற்றம் என பலரும் சாடினர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஜெயக்குமார் இன்றோ நாளையோ கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறந்துடாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.